உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். திரைப்பட தணிக்கை குழு விதிமுறைகளை கடுமையாக்க நடுவன் மாநில அரசுகளுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. நீர்நிலைகளில் தூர்வாரும் பணிகள் என்ற பெயரில் வண்டல் மண் கொள்ளை நடைபெறுவதாக அன்புமணி ராமதாஸ் புகார். டெல்லியில் நடுவண் அமைச்சர் அருண்ஜேட்லியுடன் தங்கமணி உள்ளிட்ட மூன்று தமிழக அமைச்சர்கள் இன்று மாலை சந்திப்பு. பசுவை தேசிய விலங்காக அறிவிக்குமாறு நடுவண் அரசுக்கு ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் பரிந்துரை. குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திருமுருகன் உள்ளிட்ட மூன்று பேருக்கு ஜூன் 14 தேதி வரை நீதிமன்ற காவல். சென்னை தியாகராய நகரில் துணிக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தை கட்டுப்படுத்த 10 மணி நேரமாக தீவிர முயற்சி. மாட்டிறைச்சி தடையை திரும்பப் பெறாவிட்டால் மீண்டும் மெரினா புரட்சி வெடிக்கும் என மு.க. ஸ்டாலின் ஆவேசம். சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவர்கள் தாக்கப்பட்டதற்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கண்டனம். மருத்துவ மாணவர் சேர்க்கை முறைகேடுகளை கண்டித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளிநடப்பு. ஆப்கானிஸ்தானில் இந்திய தூதரகம் அருகே நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 84 உயர்வு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.